Hello friends, welcome. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து soya junks mushroom வச்சு veg biryani பண்ண போறேன். இது வந்து புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால இது கொஞ்சம் chicken மாதிரி இருக்கும் சாப்பிட. அதுக்கு வந்து ரெண்டு கப்ல பாஸ்மதி ரைஸ் அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் பழைய ரைஸ். நல்லா பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நிறைய கீ. இது வீட்டில் காய்ச்சின கீ தான். எந்த கீ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ சூடானோன்னா 1 கப் நிறைய சோயா ஜங்ஸ் எடுத்துக்கணும். மீல் மேக்கர் இது கொஞ்சம் நம்ம இந்த ஆயிலில் வறுக்கணும். எப்போவுமே சோயா ஜங்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு தானே பண்ணுவோம். இப்படி பண்ணி பாருங்கள், இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கோல்டன் ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெய் நெய்லையும் வறுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை லவங்கம், பிரெஞ்சு லீஸ் இதெல்லாம் போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பிக் ஆனியன், பெரிய சைஸ் ஆனியனை இதில் வதக்கணும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதல்ல நல்லா பொரியட்டும். அதோடய சேர்த்து இந்த சோயா ஜங்ஸும் நல்லா வறுவலாகட்டும். இப்போ இந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு பிக் சைஸ் பெரிய ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் வதங்கினதுக்கப்புறம் 1 பிக் சைஸ் டமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டமேட்டோ நிறையா போட வேண்டாம், கம்மியாக தான் போட்டிருக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே குக்கரில் பாருங்கள் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக அதை கிண்டிகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அதை கிண்டி விட்டுக்கோங்க, சரியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கரம் மசாலா வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல. சிக்கன் பிரியாணி மசாலா இருக்குல்லையா, அதுதான் போட்டிருங்க. அதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் நிறைய பிரியாணி மசாலா ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா 2 முந்திரை வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கேஜி ரைஸ் இருக்கும். இப்போ இந்த ரைஸை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலோட நல்லா கொஞ்சம் கோட்டட் ஆகணும். இந்த ரைஸ் மேலே ஆயிலெல்லாம் நல்லா கோட்டணும், ஒட்டாது. இந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஒட்டாமல் நல்லா வந்திருந்தது. இப்போ இதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா அரிசி, அப்போ 4 டம்ளர் தண்ணி விடுறேன். 1/2 கேஜி ரைஸ்னாக்க 1 லிட்டர் வாட்டர் இல்லாட்டி 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பாயிலிங்காண்டி நம்ம இதை வெயிட் பண்ணணும். ஒரு பாயிலிங் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விடணும். இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடியில் எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து இந்த டைம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வெயிட் வச்சு விட்டுறேன். 1 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது கேஸ்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா ஜங்க்ஸ் வச்சு இப்போ நம்ம சிக்கன்லாம் சாப்பிட முடியாத டைமில் குழந்தைங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு அடம் பிடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சிக்கன் டேஸ்ட் மாதிரி இருந்தது. உதிரி உதிரி அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பிரியாணி. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு கப் வந்து கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.